அன்பிற்கினிய மாணவர்களே, நண்பர்களே, பெற்றோர்களே, ரெண்டு நாளைக்கு முன்னாடி கல்லூரிக்கு வந்திருந்த மாணவர்கள், அதாவது 12ஆம் வகுப்பு முடித்துட்டு அடுத்து எதை மாதிரியான கோர்ஸில் அப்ளிகேஷன் வாங்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு விவரங்கள் கேட்கறதுக்காக கல்லூரிக்கு ஒரு 3 மாணவர்கள் வந்திருந்தாங்க. 3 மாணவர்கள்ட்ட வந்திருந்த மாணவர்கள்ட்ட 12ஆம் வகுப்பு முடிச்சிட்டீங்க, மதிப்பெண்கள் என்ன வாங்கியிருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு, எந்த மாதிரியான படிப்புக்கு அப்ளிகேஷன் பண்ண இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, அதில் ஒரு பையன் சொன்னார், நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி போடலாம் இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னார். இன்னொரு பையன், நான் மெடிக்கல் போட்டிருக்கேன், எனக்கு டென்டல் காலேஜில் இடம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னார். மூணாவது இருக்கக்கூடிய பையனை கேட்கும்பொழுது, என்ன நீ என்னப்பா படிக்க போகிற, எந்த மாதிரியான மார்க் வாங்கியிருக்க அப்படிங்கும்போது, அந்த பையன் உடனே சொன்னார், அவங்க ரெண்டு பேரும் சயின்ஸ் குரூப் சார், நல்ல படிப்புலாம் படிப்பாங்க, நான் ஆர்ட்ஸ் குரூப் தான் படித்தேன், ஆகையினால நான் எதையாவது ஒரு படிப்பை படிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். என்னப்பா சொல்கிற, சயின்ஸ் குரூப் படித்தவங்க நல்ல படிப்பு படிக்க போகிறாங்க, நான் ஆர்ட்ஸ் குரூப் படித்தேன், நான் ஏதாவது ஒரு படிப்பை படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க, ஆர்ட்ஸ் குரூப்பை பற்றி நீ என்ன நினச்சிருக்க அப்படின்னு அந்த பையன்கிட்ட கேட்டேன். சார், ஆர்ட்ஸ் குரூப் அப்படின்னாக்கா ஏதாவது பிகாம் படிக்கலாம், அந்த மாதிரி படிப்பில் சேரலான்னு இருக்கேன், அதுதானே சார் படிக்க முடியும், படித்து முடிச்சுட்டு எந்த வேலைக்கு போகிறதுக்கு, என்ன அதிகமாக மற்ற அறிவியல் படித்த மாணவர்களுக்கு, கணக்கு படித்த மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மாதிரி இங்கே ஆர்ட்ஸுக்கு இல்லையே சார் அப்படின்னு சொன்னார். இப்போ பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சரி பெற்றோர்களுக்கும் சரி, படிக்கக்கூடிய நிலையில் 10ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் பெற்றால் ஃபஸ்ட்டு குரூப் அப்படின்னு சொல்லக்கூடிய மேத்தமெட்டிக்ஸ் பயாலஜி குரூப்போ, இல்லை மேத்தமெட்டிக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாங்க, இல்லைனா செகண்ட் குரூப் அப்படிங்கக்கூடிய பியூர் சயின்ஸ் படிக்கிறாங்க, கொஞ்சம் சராசரி மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்கள் ஆர்ட்ஸ் குரூப் அப்படிங்கக்கூடிய நிலை போகிறாங்க. ஆனால் உண்மையில் பார்த்தோம்னா, அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்கள் கூட தேர்ட் குரூப் எடுத்து, விவரமுள்ள மாணவர்கள், அதிகமான இந்த கல்வித்துறையில் ஓரளவு விவரம் இருக்கக்கூடிய மாணவர்கள் கூட 10ஆம் வகுப்பு தேர்வில் 460 மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்கள் கூட ஆர்ட்ஸ் குரூப் படித்து, தேர்ட் குரூப் அப்படிங்கக்கூடிய அந்த கலைப்பிரிவு படித்து முடிச்சுட்டு, அதிகமான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான தொழிற்படிப்புகளுக்குள்ளே போய் பெரிய பெரிய நிலையில் இருக்கக்கூடிய நிலைகள் கிராமப்புற மாணவர்களுக்கு பெரும்பாலும் தெரிகிறதில்ல. அதாவது தொழிற்படிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய டாக்டராக இருந்தாலும் சரி, இன்ஜினியர், இந்த மாதிரியான படிப்புகள் அறிவியல் படித்த மாணவர்களுக்கு, அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை மாணவர்கள் பெற்றோர் மனதில் அதிகமாக ஊன்றி போயிட்டது. ஆனால் கலைப்பிரிவில் ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்கள், கலைத்துறையிலும் டாக்டர் இன்ஜினியர் மாதிரி தொழிற்படிப்புகள் இருக்குது, அதுலேயும் அதிகமான சம்பாத்தியத்தை பெறக்கூடிய, அதிகமான வாய்ப்புகளை தரக்கூடிய, அதிகமான வேலை வாய்ப்புகளை தரக்கூடிய படிப்புகள் இருக்குது அப்படிங்கிறது மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தெரியாமல் போயிடுது. அதனால் இந்த காலகட்டத்தில் மதிப்பெண்கள், சராசரி மதிப்பெண்கள் அல்லது சராசரி மதிப்பெண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மாணவர்கள், அவங்க ஆர்ட்ஸ் குரூப் தான் படிக்கணும், அவங்க ஆர்ட்ஸ் குரூப் முடித்ததுக்கு பிறகு ஏதாவது ஒரு படிப்பு சேர்ந்து படித்து போகலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு தெளிவில்லாத நிலையில் இருக்கிறதுனால, இன்னைக்கு கலைப்பிரிவு படித்த மாணவர்களுக்கு, குறிப்பாக கலைப்பிரிவில் பிகாம் அந்த மாதிரியான படிப்பு முடித்த மாணவர்களுக்கு, அல்லது 12ஆம் வகுப்பில் கலைப்பிரிவு படித்த மாணவர்களுக்கு எது மாதிரியான மேற்படிப்புகள் இருக்கிறது, எப்படிப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கக்கூடிய வாய்ப்புகள் பற்றிய விவரங்களை இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்கலாம். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய படிப்பு கலைப்பிரிவு மாணவர்களுக்கான பட்டப்படிப்புகளில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான துறைகள். இப்போ 12ஆம் வகுப்பு கலைப்பிரிவு படித்த மாணவர்கள் பட்டப்படிப்பு போகும்பொழுது எந்த மாதிரியான படிப்புகளை படிக்கலாம், எப்படிப்பட்ட படிப்புகளை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு குழப்பமான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 12ஆம் வகுப்பு முடித்து 12ஆம் வகுப்பில் கிட்டத்தட்ட அதிக மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலும், சராசரி மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலும், சராசரிக்கு கீழே நிலையில் இருக்கக்கூடிய மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலும், இந்த துறையிலும் சாதிப்பதற்கு பல்வேறு வகையான படிப்புகள் இருக்கிறது. அதிகமாக சம்பாத்தியம் பெறுவதற்கும் பல்வேறு வகையான படிப்புகள் இருக்கிறது. ஆக அந்த மாதிரியான படிப்புகளை மாணவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும், விவரங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு கலைப்பிரிவு சார்ந்த படிப்புகளின் விவரங்களை நம்ம உங்களோட பகிர்ந்துக்கிட்டு இருக்கோம். 12ஆம் வகுப்பு முடித்ததற்கு பிறகு
கலைப்பிரிவு படித்த மாணவர்கள் பிகாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேச்சுரல் ஆஃப் காமர்ஸ் வணிகவியல் சார்ந்த படிப்புகளுக்கு முயற்சி செய்யலாம். இப்போ பிகாம்லே பிகாம் சிஏ அப்படிங்கக்கூடிய ஒரு படிப்பு வந்துட்டது. பிகாமில் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கோ, வணிகவியல் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கோ, அந்த சப்ஜெக்டோட பிகாம் சிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பயன்பாட்டு கணினி சார்ந்த படிப்புகளும் இந்த வணிகவியல் படிப்போட சேர்ந்த ஒரு புதிய துறையாக சமீப காலங்களில் பல்வேறு வகையான கல்லூரிகளில் இப்போ தொடங்கப்பட்டிருக்காங்க. ஆக பிகாம் படிக்கலாம், பிகாம் சிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சார்ந்த படிப்புகளையும் படிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா மாணவர்கள் எம்பிஏ மாதிரியான மேற்படிப்புகளை படித்து ஒரு மிகச்சிறந்த நிலையில் உள்நாடு மாத்திரமில்லை உலக நாடுகளையும் ஒரு சிறந்த ஒரு நிபுணராக, மேலாண்மை நிபுணராக, பல்வேறு வகையான துறைகளில் மேலாண்மை நிபுணராக வரணும் அப்படிங்கக்கூடிய ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்கள் எம்பிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மேலாண்மை படிப்பதற்கான இளநிலை படிப்பான பிபிஏ, பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிபிஏ படிப்பு கலைப்பிரிவு படித்த மாணவர்கள் சேர்ந்து படிக்கலாம். இதுவும் பல்வேறு வகையான கல்லூரிகளில், பல்வேறு வகையான பல்கலைக்கழகங்களில், சுயநிதி கல்லூரிகளில் அதிகமாக தொடங்கப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் மாணவர்கள் பிபிஏ படிக்கலாம். அவ்வளோன்னா பிஏ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு படிப்பு, பிஏ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய படிப்பு முடித்ததுக்கு பிறகு எம்ஏ எக்கனாமிக்ஸ் படிப்பு படிக்கலாம். எம்ஏ எக்கனாமிக்ஸ் படிப்புக்காக பிரத்யேகமாக பல்வேறு வகையான கல்வி நிறுவனங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பிஏ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படிப்பு ஏதோ சராசரி மதிப்பெண்கள் பெற்றவர்கள் அல்லது சராசரிக்கு கீழே மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய படிப்பு, இந்த படிப்பில் வேலை வாய்ப்புகள் அதிகம் இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணங்களை மாணவர்கள் போக்கிட்டு இந்த படிப்பை சிறந்த நிலையில் படித்து பிஏ எக்கனாமிக்ஸில் சேர்ந்து நல்ல நிலையில் படித்த மாணவர்கள் எம்ஏ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருளாதார படிப்பை, அதற்கென்று பிரத்யோகமாக இருக்கக்கூடிய ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அந்த மாதிரியான சென்னையில் இருக்கக்கூடிய பிரத்யோக எக்கனாமிக்ஸ் கல்லூரிகளில் சேர்ந்தாங்கன்னாக்கா நிச்சயமாக மிகச்சிறந்த நிலையில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, பல்வேறு வகையான வேலை வாய்ப்புகள். இப்போ அதே மாதிரி பிசிஎஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு படிப்பு இருக்குது, எப்படி பிகாம், பிகாம் சிஏ, பிபிஏ, பிஏ எக்கனாமிக்ஸ் அந்த மாதிரியான படிப்புகளில் பிசிஏ அப்படிங்கக்கூடிய ஒரு படிப்பு, கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய படிப்பு. இப்போ இந்த மாதிரியான படிப்பு பிசிஎஸ் பேச்சுலர் ஆஃப் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த படிப்புகள், இதுவும் பல்வேறு வகையான கம்பெனிகளில், கார்ப்பரேட் கம்பெனிகளில் செக்ரட்டரி சார்ந்த ஒரு மேலாண்மை சார்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய பதவிகளுக்கு உண்டான படிப்புகள், வாய்ப்புகள் அதிகம் இருக்கக்கூடிய படிப்புகள். இன்றைய காலகட்டங்களில் துறைகள் அதிகமாக வளர வளர அந்த துறை சார்ந்த, அந்த துறையை நிர்ணயிக்கக்கூடிய, நிர்வாகிக்கக்கூடிய மேலாண்மை திறன் வாய்ந்த மாணவர்கள், அந்த படிப்பு முடித்தவர்கள் தேவைப்படுறதுனால இப்போ எந்த மாதிரியான படிப்புகள் பிசிஎஸ் அந்த மாதிரியான படிப்புகளுக்கு பல்வேறு வகையான புதிய கம்பெனிகளில் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதே போல் லா படிக்கக்கூடிய மாணவர்கள், சட்டப்படிப்பு படிக்கணும் அப்படிங்கக்கூடிய மாணவர்கள் கூட, கலைப்பிரிவு படித்த மாணவர்கள் நேரடியாக இன்டகிரேட்டட் லா அப்படிங்கக்கூடிய 5 வருட லா கோர்ஸுக்கு போகலாம். அப்படி இல்லைன்னா பிகாம் முடித்துட்டு பிகாமுக்கு பிறகு கூட அந்த பிஎல் படிப்பை படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய படிப்பு, பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கக்கூடிய படிப்பு, எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லக்கூடிய இன்டகிரேட்டட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படிப்பு. இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறது ஒரு அதிகமான வேலை வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு படிப்புகளில் ஒன்று. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நிதி நிறுவனங்களில் இந்தியாவில் இருந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடித்துட்டு போன மாணவர்களுக்கு பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் மாத சம்பளமாக வழங்கப்படுகிறது அப்படிங்கக்கூடியது பெரும்பாலான மாணவர்களுக்கு ஒரு தெரியாத நிலை. ஆக இந்த மாதிரியான ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் படிக்கக்கூடிய, அந்த ஸ்டேட்டிஸ்டிக்ஸில் புள்ளியல் ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்கள் அந்த இளநிலை ஸ்டேட்டிஸ்டிக்ஸை முடிக்கலாம். அப்படி இல்லைனாக நேரடியாக இன்டகிரேட்டட் ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5 வருட ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் கோர்ஸையும் படிச்சுட்டு போகலாம். அப்போ ஒரு படிப்பு அப்படின்னு சொல்கிறது பிகாம் மாத்திரம், ப்ளஸ் டூ முடித்தவங்க, ஆர்ட் ஸ்கூல் படித்தவங்க பிகாம் மாத்திரம் போகணும் அப்படின்னு இல்லாமல் இந்த மாதிரி வணிகவியல் சார்ந்த அல்லது அந்த கம்பெனிகள் சார்ந்த பல்வேறு வகையான படிப்புகளுக்கு, மேலாண்மை சார்ந்த படிப்புகளுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு படிப்பாக ஆர்ட்ஸ் குரூப் இருக்கிறதுனால, அந்த ஆர்ட்ஸ் பிரிவு மாணவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அதிகமான சுற்றி இருக்கக்கூடிய வாய்ப்புகளை தேடிக்கொள்ளக்கூடிய, அந்த தேடுதலை உண்டாக்கக்கூடிய எண்ணங்கள் மாணவர்களுக்கு வரணும். சரி, இது தவிர மறுபடி கலைப்பிரிவு
சார்ந்த படிப்புகளும் இந்த அதாவது லாங்குவேஜ் சார்ந்த படிப்புகள். இப்போ லாங்குவேஜ் சார்ந்த படிப்புகள் அப்படின்னு சொன்னோம்னாக்கா பிஏ எக்கனாமிக்ஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி அந்த பொருளாதாரம் இல்லாமல் பிஏ இங்கிலீஷ், எல்லா லாங்குவேஜிலும் பிஏ இங்கிலீஷ் இருந்தாலும் சரி, அல்லது பிஏ தமிழாக இருந்தாலும் சரி, அல்லது பிஏ ஹிந்தி, இந்த மாதிரியான பல மொழி சார்ந்த படிப்புகளை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இது மாதிரியான வாய்ப்புகள் இருப்பதற்கு அதிகமான நிலை இருக்கிறதுனால இந்த மாதிரியான படிப்புகளையும் தேர்ந்தெடுத்து படிக்கலாம். படிப்புகளில் பல்வேறு வகையான நிலைகள், இந்த பிகாம் படித்த மாணவர்களுக்கு பல்வேறு வகையான வாய்ப்புகள் இருக்கு. ஆக இது தவிர கம்ப்யூட்டர் சார்ந்த படிப்புகள், பிகாம் சொன்ன பார்த்தீங்களா, எம்சிஏ படித்து பின்னாடி பெரிய கம்ப்யூட்டர் துறையில் பெரிதாக வருவதற்கு, இந்த கம்ப்யூட்டர் சார்ந்த படிப்புகளுக்கு பின்னாடி போவதற்கு இந்த பிகாம் படித்து முடித்த மாணவர்களுக்கு வாய்ப்பு இருக்கு. இது தவிர இந்த பிகாம் படிக்கக்கூடிய மாணவர்களும் சரி, அல்லது 12ஆம் வகுப்பில் கலைப்பிரிவு படித்த மாணவர்களும் சரி, ஆடிட்டர் படிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது மாணவர்கள் மனதில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஒரு படிப்பு. சார்ட்டன்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆடிட்டர் படிப்பு படிக்கிறதுக்கும் படித்த மாணவர்களுக்கு மட்டும்தான் தகுதி இருக்கு. இப்போ இதில் பல நிலைகள் இருக்கக்கூடிய படிப்புகள் இருக்குது, அதாவது டிகிரி படிப்பாகவும் டிப்ளமோ படிப்பாகவும் இருக்குது. இப்போ ப்ளஸ் டூ படித்த மாணவர்கள் மூணு வருட படிப்பாக சிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய சார்ட்டன்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இரு நிலைகளில் இருக்கக்கூடிய அந்த படிப்புகளில் சேர்ந்து படிக்கலாம், அந்த தேர்வுக்காக தன்னை தயார்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி சிடபிள்யூஏ அப்படின்னு சொல்லக்கூடிய காஸ்ட் அண்ட் ஒர்க்ஸ் அக்கௌண்டன்ட், இந்த மாதிரியான படிப்பும் இந்த ஆடிட்டர் சார்ந்த ஒரு படிப்பு தான். அதே மாதிரி சிஎஃப்ஏ சார்ட்டர்ட் ஃபினான்சியல் அக்கௌண்டன்ட் அப்படிங்கக்கூடிய படிப்பு, இது ஒரு ஆடிட்டர் சார்ந்த படிப்பு. ஆக இந்த கலைப்பிரிவு சார்ந்த நிலைகளுக்குள்ள முடித்த மாணவர்கள் இந்த மாதிரியான ஆடிட்டர் மாதிரியான தொழிற்படிப்புகளுக்குள்ள போகிறதுக்கும், 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்கள், கலைப்பிரிவில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்கள் இந்த மாதிரியான ஒரு தொழிற்கல்வி சார்ந்த படிப்புகளாக கருதப்படக்கூடிய இந்த ஆடிட்டர் படிப்புக்குள்ளே போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த மாதிரியான பல்வேறு வகையான வாய்ப்புகளில் இருக்கக்கூடிய இந்த படிப்புகள், இந்த பிகாம் முடித்ததுக்கு பிறகும் சரி, அல்லது மற்ற பிபிஏ முடித்ததும் சரி, அல்லது ஆடிட்டர் முடித்ததும் சம்பந்தம் ஆடிட்டர் முடித்ததுக்கு பிறகும் சரி, வாய்ப்புகள் அப்படின்னு சொல்கிறத பார்த்தோம்னாக்கா, இப்போ ஒரு ஆடிட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய சிஏ படிப்பு முடித்ததுக்கு பிறகு வேலைகள் இருக்குது அப்படிங்கிறத தெரியும், நல்ல வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தெரியும். சாதாரண பிகாம் முடிச்சிருக்கேன், நான் ப்ளஸ் டூ முடித்ததுக்கு பிறகு பிகாம் முடித்தா என்ன வேலை இருக்கும், பிஏ எக்கனாமிக்ஸ் முடித்தா என்ன வேலை இருக்கும் அப்படிங்கக்கூடிய கேள்வி கேட்கக்கூடிய நிலைகளும் மாணவர்கள் மனதில் இருக்கும். ஆக இது பிகாம் பிஏ இந்த மாதிரி பிகாம் சிஏ படிப்பு முடித்தவங்க தொடர்ந்து மேலே போஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உயர் பட்ட படிப்பை படிக்கும் பொழுது நிச்சயமாக வேலை வாய்ப்புகளுக்கு அவங்களுக்கு உத்தரவாதம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது. இப்போ அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பிகாம் முடித்ததோடு வேலை வாய்ப்புகள் போகணும், வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கக்கூடிய மாணவர்கள், சில பெரும்பாலான மாணவர்கள் அரசு தேர்வுக்குள்ளே ரொம்ப எளிதாக நுழையக்கூடிய ஒரு முறையை பின்பற்றாங்க. எப்படின்னா பிகாம் படித்த மாணவர்கள் ரெண்டு மாணவர்கள் ரெண்டு வருஷம் எம்காம் படிக்கிறத காட்டிலும் அந்த ரெண்டு வருஷம் எம்காம் படிக்கக்கூடிய காலத்தில் செலவு செய்யக்கூடிய அந்த செலவுகளை ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தன்னை தயார்படுத்திக்கக்கூடிய நிலைகள் இந்த நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதிகமாக இப்போ வர ஆரம்பிச்சிட்டது. ஏதாவது இந்த கலைப்பிரிவு முடிச்சுட்டு பட்டப்படிப்பு முடித்த மாணவர்கள் பட்ட மேற்படிப்புக்கு போகாமல் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம், பல வகையான காம்படிட்டிவ் எக்ஸாம் நடத்துகிறாங்க பார்த்தீங்களா, இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இருக்கட்டும், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனாக இருக்கட்டும், அதே மாதிரி யூபிஎஸ்சி என்று சொல்லக்கூடிய படிப்பாக இருக்கட்டும், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனாக இருக்கட்டும், இன்சூரன்ஸ் துறை சார்ந்த இந்த நுழைவுத் தேர்வுகள், ரயில்வே சார்ந்த நுழைவுத் தேர்வுகள், டிஃபென்ஸ் சார்ந்த நுழைவுத் தேர்வுகள், ஏர்ஃபோர்ஸ் சார்ந்த நுழைவுத் தேர்வு, அதே மாதிரி டேக்ஸ் கன்சல்டன்சி எக்ஸாம்ஸ், இந்த மாதிரியான எக்ஸாம்களுக்கு பிகாம் முடித்த மாணவர்கள் அடுத்து மேற்கொண்டு ரெண்டு வருட படிப்பு உயர் படிப்பு படிக்கக்கூடிய காலத்தை இந்த ரெண்டு வருடமாக இந்த போட்டித் தேர்வுகளில் தயாராவதற்கு தன்னை தயார்படுத்திக்கிறாங்க. நம்ம உயர் படிப்புக்கு எவ்வளோ செலவாகுமோ அந்த செலவையும் அந்த காலத்தையும் இந்த போட்டித் தேர்வுகளுக்கு தயார்படுத்தும் பொழுது அதற்கென்ன பிரத்யேகமாக இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களில் சேர்ந்து இந்த படிப்பை படிக்கும் பொழுது இந்த அந்த தேர்வுக்கான பயிற்சி எடுக்கும் பொழுது நிச்சயமாக அதிகபட்சமாக இரண்டு வருடத்துக்குள்ளே ஏதாவது ஒரு அரசு தேர்வு அரசு துறைக்குள்ளே வேலைவாய்ப்போடு போகக்கூடிய நிலைகள் நிறையா இருக்குது.
ஆக படிப்பு பட்டப்படிப்பு அப்படின்னு முடித்ததற்கு பிறகு பட்ட மேற்படிப்பு போய் அதற்கான பல்வேறு நிலைகளில் வேலை வாய்ப்புகள் தேடுவது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த பட்டப்படிப்பு முடித்ததோட பட்ட மேற்படிப்பு போகக்கூடிய காலங்களில் இந்த மாதிரியான நுழைவுத் தேர்வுகளையும் தன்னை தயார்படுத்தி கொண்டு மாணவர்கள் சிறந்த நிலைக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக கலைப்பிரிவு மாணவர்களும் நிச்சயமாக அதிகமான வாய்ப்பு இருக்கக்கூடிய படிப்புகளை படிப்பதற்கான சூழல் இருக்கிறதுனால, உங்களை நீங்கள் ஏதோ மற்ற படிப்புகளை அறிவியல் படிப்பை காட்டிலும், கணிதம் படித்த மாணவர்களை காட்டிலும், கலை படித்த மாணவர்கள், கலைப்பிரிவு படித்த மாணவர்கள் வாய்ப்புகள் குறைவாக இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது என்ற எண்ணத்தை தூக்கி எறிந்துவிட்டு, உங்களாலும் நீங்களும் அதிக வாய்ப்புகளை பெறக்கூடிய படிப்புகளை படிக்க முடியும், படித்து கொண்டிருக்கிறார்கள், படித்து ஜொலித்து கொண்டிருக்கிறார்கள் முன்னோர்கள், அந்த வகையிலே நீங்களும் இது மாதிரியான படிப்புகளை தேர்ந்தெடுத்து படியுங்கள், வெற்றி பெறுங்கள் என்ற வாழ்த்துக்களோடு மீண்டும் நாளை ஒரு புதிய படிப்போடு சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன்.